ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். உலக நாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றவர்களுக்கு புதிய வாழ்க்கையும் கொடுத்துச்சு. அந்த வகையில விளம்பர மாடலா இருந்த ரைசா பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமா தமிழ்நாட்டுல பிரபலமாகி இருக்காரு. அவருக்கு தற்சமயம் தமிழ்ல வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கு. இவரை போலவே இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற ஹரிஷ் கல்யாணுக்கும் வாய்ப்புகள் குவிஞ்சுகிட்டே இருக்கு. இந்த நிலையில இவங்க ரெண்டு பேருமே இணைந்து பியார் பிரேமா காதல் அப்படிங்கிற ரொமான்டிக் படத்துல நடிச்சிட்டு வர்றாங்க. யுவன் சங்கர் ராஜா தயாரிச்சு இசையமைக்கும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்துல வெளியாகி இளைஞர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இது காதலர்களை மையப்படுத்திய கதை அப்படிங்கறதால இந்த படத்துல நிறைய காதல் உணர்வை வெளிப்படுத்தும் வகையில காட்சிகள் இடம்பெறுதாமா, அதே போல கிஸ்ஸிங் காட்சிகளும் இடம்பெற்றிருக்காமா. சமீபத்துல இந்த படத்துடைய ஷூட்டிங் ஒரு ஷாப்பிங் மால்ல நடந்திருக்கு. அதுல ஹரிஷ் கல்யாணுக்கு ரைசா ஓடி வந்து கிஸ் கொடுக்கற மாதிரி சீன் எடுக்கப்பட்டதாமா. பட்ட பகல்ல எடுக்கப்பட்ட இந்த காட்சியில பல பேர் முன்னாடி ஹரிஷ் கல்யாணோட லிப் லாக் பண்ணிருக்காராமா ரைசா. பிக் பாஸ் நிகழ்ச்சியில மட்டுமே ரைசாவை பார்த்த மக்களுக்கு வேணா இது ஆச்சரியத்தை கொடுக்கலாம். ஏற்கனவே பல கவர்ச்சியான விளம்பரங்கள்ல நடிச்ச ரைசாவுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். மேலும் இந்த படத்தை பற்றி பல அப்டேட் காத்திருக்கு. அது வரைக்கும் எந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.